எல்லாருக்கும் வணக்கம். இது மனமொழிமை சேனல். நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூ வீடியோஸை வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இயற்கை பொருட்களை பயன்படுத்தி நமக்கு அதில் நல்ல ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா, அழகு சாதனமாகவோ இல்லைன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமாகவோ இருந்தது அப்படின்னாலும் அதில் நல்ல ரிசல்ட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதை வந்து வீடியோவாக நாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டிலையே நேச்சுரலாக தயாரித்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல ஸ்கின்னுக்கு வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியது. இதை நாம் பயன்படுத்துகிறதோடு மட்டும் இல்லாமல் கிஃப்ட் பேக் பண்ணி நியூபார்ன் பேபிஸ்க்கு கூட கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து 1% கூட கெமிக்கல்ஸே கிடையாது. ஸோ இதில் வந்து எக்ஸஸாக இருக்கிறது பொட்டு மட்டும்தான். அதை தவிர்த்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நம்மளுடைய அழகுக்கு பார்த்திங்கன்னா மேன்மேலும் அழகை தரக்கூடியது, அதுவும் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாதது. ஸோ நம்ம வந்து 2 types இந்த மாதிரி கிஃப்ட் பேக் பண்ணி கொடுக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நியூபார்ன் பேபியை நம்ம பார்க்க போகிறப்போ இந்த கிஃப்டை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மறக்கவே மாட்டாங்க. இப்போ பச்சிளம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் தாய்மார்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய லாக்டேஷனுக்காக நம்ம சாதாரணமாக மதர் ஹார்லிக்ஸோ இல்லை இந்த மாதிரி லாக்டேஷன் ப்ராடக்ட்ஸையோ வாங்கி கொடுப்போம். இதில் இருக்கிறத விட நாம் வந்து தயாரித்து கொடுக்குற இந்த சத்து மாவு கஞ்சி பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் எக்ஸஸான பெனிஃபிட்ஸை தரக்கூடியது. ஏன் அப்படின்னா இதில் வந்து நாம் முளை கட்டி எல்லா தானியங்களையும் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி முளை கட்டி அதை வந்து நல்லா காய வச்சு பவுடர் ஃபார்மேட்டில் பண்ணி அந்த தாய்மார்களுக்கு கொடுக்கும்போது பால் சுரப்பியை வந்து அதை இன்னும் நல்லா லாக்டேஷனுக்காக உதவுது. இது நார்மலாக அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கோ இல்லை நாமளோ கூட பயன்படுத்தலாம். இது நார்மலான சத்து மாவு கஞ்சியை விட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சது. ஸோ இதை நாமளும் குடிக்கலாம், அதே மாதிரி தாய்மார்களுக்கும் கொடுக்கலாம். அந்த பாப்பாக்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்னா ஜான்சன்ஸ் பேபி கிட் ஏதோ வாங்குவோம், அதை வாங்கி அதில் இருக்கக்கூடிய ஆயிலு சோப்பு பவுட்ரு இந்த மாதிரி அதை வந்து கிஃப்ட் பண்ணுவோம், இல்லைனா டாய்ஸோ ட்ரெஸ்ஸோ கொடுப்போம். ஸோ ஸ்பெஷலாக இதை மட்டும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நம்மளை மறக்கவும் மாட்டாங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டை வந்து அவங்க டெய்லி அந்த பாப்பாக்களுக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பவுடர் மெயினாக வந்து நீங்கள் வெளியே வாங்குகிற அந்த ஜான்சன்ஸ் பேபி பவுடரில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ண வீடியோலையே வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை வந்து பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அதை பயன்படுத்தவே கூடாது. அதுக்கு பதிலாக எளிமையாக தயாரிக்கக்கூடிய இந்த இயற்கையான பவுடரை வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண்மை, இந்த கண்மை வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெயை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த பாப்பாக்களுக்கு கண் எரிச்சல் கொடுக்காமல் இருக்கக்கூடிய தேன் மெழுகை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து அந்த பசங்களுக்கு கண் எரிய விடாமல் கண் ஃபுல்லாக அது வந்து பரவாமல் இருக்கிறதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து அந்த பாப்பாக்களுக்கு பயன்படுத்தும் போது அந்த பாப்பாக்களுடைய கண் வந்து குளுமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாப்பாக்களுக்கு வந்து கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மசாஜ் ஆயிலையும் நம்ம வந்து நாமளே கையால் தயாரிக்கிறோம். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், அதோட கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், கொஞ்சம் வந்து விளக்கெண்ணெய், இது எல்லாத்தையுமே போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டை துருவி போட்டு அதில் சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசங்களுக்கு கொஞ்சோண்டு ஓமவல்லி இலை, பச்சை கற்பூரம், அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கின்னை வந்து பராமரிக்கிறதுக்காக குப்பமேனியலை, இது எல்லாத்தையுமே போட்டு அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்கின்னை நல்லா பராமரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கலர் காம்ப்ளெக்ஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இந்த எல்லா ஐட்டம்ஸையுமே வந்து பாப்பாக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, பெரியவங்க கூட யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து விட்டு போன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா சோப்பு. இந்த சோப் பார்த்திங்கன்னா இதுவும் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அங்கே போய் கூட பார்த்துக்கோங்க, வேணால் லிங்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே வேப்பிலை, துளசி, குப்பமேனியலை இந்த மாதிரி எல்லா இலைகளையும் பறிச்சுட்டு இது வந்து சோப் ஃபார்மாக மாறுறதுக்காக முல்தானி மிட்டியை பயன்படுத்தி அதிலேயே கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் வந்து எண்ணெய் இது எல்லாத்தையுமே கலந்து நம்ம ஒரு சோப்பாக பண்ணி இதை வந்து கொடுக்குறோம். இது வந்து பாப்பாக்களுடைய உடம்புக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸோடு மட்டும் இல்லாமல் கிருமிகள் எதையுமே அண்டு விடாமல் பாதுகாக்கும். இது வந்து செய்ய முடியல அப்படின்னா நம்ம வந்து நலங்கு மாவை கூட அரைச்சி அவங்களுக்கு கிஃப்ட் பேக்காக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா
கண் திருஷ்டி படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாப்பாக்களுக்கு வந்து தினமும் பொட்டு வைப்பாங்க. அந்த பொட்டையும் வந்து நம்ம வந்து ஜவ்வரிசையிலேயே செஞ்சு அதை வந்து அவங்களுக்கு வைக்கும்போது திருஷ்டி படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா ப்ராடக்ட்லேயுமே பெரியவங்க பயன்படுத்த முடியாத ஒரு ப்ராடக்ட்னு பார்த்தா இந்த பொட்டு மட்டும்தான். அதை தாண்டி மீதி இருக்கிற எல்லா பொருட்களையுமே பிறந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ கண்மை பார்த்திங்கன்னா கடையில் வாங்கக்கூடிய அளவு நல்ல கருமையாகவும் லாங் லாஸ்டிங்காகவும் ஸ்மஜ் ப்ரூஃபாகவும் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவுட்ரு, அப்புறம் வந்து சோப்பு, மசாஜ் ஆயில் அப்படின்னு எல்லாமே எல்லாருமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து முக்கியமாக எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லை. இந்த மசாஜ் ஆயிலை வந்து நாமளே நைட்டு தூங்கும்போது தினமும் நம்மளுடைய ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு சேஞ்சஸை இது கொடுக்கும். நம்மளுடைய கலரும் வந்து ஷேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரேஷஸ் இருந்தாலும் அது போகும். இந்த சோப்பு வந்து பயன்படுத்தும் போது ட்ரைனஸ்ஸே கொஞ்சம் கூட இல்லாமல் நல்ல சாஃப்டாக இருக்குது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே லிப் பாமும் மாய்ஸ்சரைசரும் கூட தயாரிக்கலாம். அந்த ப்ராடக்டை வந்து நான் இந்த கிஃப்ட் பேக்கில் அட்டாச் பண்ணல. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை நாம் யூஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நல்ல ப்ராடக்டை வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கிஃப்டாக கொடுக்கும்போது மறக்கவே மாட்டாங்க நம்மளை எப்போயுமேவும். ஸோ இந்த மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ் தரக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.